திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஆவின் பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை திருவேற்காட்டில் நடைபெற்ற பால்வளத்துறை அமைச்சர் நாசரின் பேத்தியின் திருமணத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடத்தி வைத்தார். மணமக்களுக்கு அவர் மரக்கன்றுகளை வழங்கி வாழ்த்தினார். விழாவில் பேசிய முதலமைச்சர், பால் விலையை குறைத்ததால் லட்சக்கணக்கானோர் பயனடைந்துள்ளதாகவும் கடந்த ஆட்சியை விட தற்போது ஆவின் நிறுவனத்தில் விற்பனை அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். விமர்சனங்களை தவிர்ப்பதற்காக திருமணத்தை எளிமையாக நடத்துமாறு அமைச்சரிடம் தான் கூறியதாக தெரிவித்தார். எங்கு என்ன தவறு நடக்கும் என பல பேர் காத்துக் கொண்டிருப்பதாகவும், தும்மினால் கூட செல்போனில் படம் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றுகின்றனர் என்றும் முதலமைச்சர் கூறினார். தனது சொத்து பட்டியலை விரைவில் வெளியிடப் போவதாக அறிவித்துள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, திமுக தலைவர்கள் தங்களது சொத்து பட்டியலை வெளியிட தயாரா என்றும் சவால் விடுத்துள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கட்டியிருக்கும் கை கடிகாரம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் கடந்த சில நாட்களாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வந்தன. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை, தான் கையில் கட்டியிருக்கும் கடிகாரம் 3.5 லட்சம் ரூபாய் என்றும், ரஃபேல் விமானம் தயாரித்த நிறுவனம்தான் இந்த கடிகாரத்தை வடிவமைத்ததாகவும் குறிப்பிட்டார். தான் தேசியவாதி என்பதால் ரஃபேல் கடிகாரத்தை கட்டியிருப்பதாகவும் பதிலளித்தார். ஆனால் வெறும் 4 ஆட்டுக்குட்டிகள் மட்டுமே தனது சொத்து என கூறும் அண்ணாமலை, சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரஃபேல் கை கடிகாரத்தை வாங்கியது எப்படி என அமைச்சர் செந்தில் பாலாஜி ட்விட்டரில் கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் இந்த கடிகாரம் வாங்கிய ரசீதை 1 மணி நேரத்திற்குள் வெளியிட முடியுமா என்றும் அமைச்சர் சவால் விடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தான் பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றதற்கு முன்பு கடந்த ஆண்டு மே மாதத்தில் ரஃபேல் கடிகாரத்தை வாங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். அதன் ரசீது மற்றும் 10 ஆண்டுகால தனது வங்கிக் கணக்குகளின் பரிவர்த்தனைகள், அசையும் அசையா சொத்துக்களின் விவரங்கள், தன்னிடம் உள்ள ஆடு மாடுகளின் எண்ணிக்கை என அனைத்தையும் விரைவில் தமிழக மக்களை சந்திப்பதற்காக மாநிலம் முழுவதும் தான் மேற்கொள்ளவிருக்கும் பாத யாத்திரையின் முதல் நாளில் வெளியிடுவேன் என்று கூறியுள்ளார். தான் அறிவிப்பதை விட 1 பைசா அதிகமான சொத்தை யாரேனும் கண்டுபிடித்தால் தனது சொத்துக்கள் அனைத்தையும் அரசிடம் ஒப்படைக்க தயார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல திமுகவினர் மற்றும் திமுக தலைவர்கள் தங்களது வருமான விவரங்களையும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் விவரங்களையும் தமிழக சகோதர சகோதரிகளின் முன்னிலையில் வெளியிட தயாரா என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். தன்னை அவமானப்படுத்திய உயரதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி ஐஏஎஸ் அதிகாரி செந்தாமரை தாக்கல் செய்த மனு மீது பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நில நிர்வாக இணை ஆணையராக இருந்த ஐஏஎஸ் அதிகாரி செந்தாமரையை வருவாய்த்துறைக்கு இடமாற்றம் செய்து அண்மையில் தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. இந்த அரசாணையை எதிர்த்து ஐஏஎஸ் அதிகாரி செந்தாமரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த மனுவில் நில நிர்வாக இணை ஆணையராக பதவி வகித்தபோது கன்னியாகுமரியைச் சேர்ந்த ஜாய் எஸ் ஏ ராஜா என்பவருக்கு சொந்தமான திரையரங்கின் உரிமத்தை புதுப்பிப்பது தொடர்பான கோப்பின் மீது நடவடிக்கை எடுக்க தாமதம் செய்ததாக தன்னை உயரதிகாரி நாகராஜன் அவமானப்படுத்திவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் முடிவெடுக்க கால அவகாசம் தேவைப்படும் நிலையில் தனது கருத்தை கேட்க நாகராஜன் மறுத்துவிட்டதாகவும், இந்த பிரச்சினை குறித்து கடந்த ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி தலைமைச் செயலாளரிடம் முறையிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். எனவே தன்னை பணியிட மாற்றம் செய்து பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நாகராஜன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தீஸ் ஐஏஎஸ் அதிகாரி செந்தாமரை மனு மீது தமிழ்நாடு அரசு பிப்ரவரி 9ஆம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தார். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கோலாகலமாக நடந்த மீன்பிடித் திருவிழாவில் பெரிய மீன்கள் சிக்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மணப்பாறையை அடுத்த சமுத்திரம் பகுதியில் அமைந்துள்ள பெரிய குளத்தில் சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு மீன்பிடி திருவிழா நடைபெற்றது.
ஊர் முக்கியஸ்தர்கள் விழாவை தொடங்கி வைத்த நிலையில் மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு குளத்தில் இறங்கி மீன்பிடிக்க தொடங்கினர். கெண்டை, கெளுத்தி, கட்லா, ஜிலேபி என நாட்டு வகை மீன்கள் அதிக அளவில் சிக்கின. அனைவருக்கும் சுமார் 2 முதல் 10 கிலோ வரையில் பெரிய பெரிய மீன்களாக சிக்கியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனால் ஒரு மீன் கிடைத்தாலும் போதும் என்று நிம்மதியாக மீன்களை பிடித்துச் சென்றனர். மீன்பிடி திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.